வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சுவேந்திரன். சுவேந்திரன், சரி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கு கல்யாண நாள். கல்யாண நாள். எத்தனாவது கல்யாண நாள்? எத்தனாவது கல்யாணம்? ஏழாவது. ஏழாவது. ஏழாவது கல்யாண நாளா இல்லாட்டி எட்டாவது கல்யாண நாள்? ஏழாவது. ஏழாவது. சரி, உங்களோட இந்த கல்யாண நாளுக்காக யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஓகே, யாரா இருக்கும்? எனக்கு மனுஷன். மனுஷா தான் இருக்குமா? அவங்களோட பேர்? மிதுசா. மிதுசா. இல்லாட்டி வேறு யாராவது அனுப்பியிருக்காங்களா? அவங்கள தான் இருக்கும். சரி, அவங்கள தவிர வேறு யார் அனுப்ப கூடியவங்க? அவன் மட்டும் தான் அனுப்பான். அவன் மட்டும் தான் அனுப்ப. எத்தனை சகோதரம் இருக்காங்க உங்களுக்கு? என்ன சகோதரம்? நாலு பேர். நாலு பேர். அவங்களோட பேர்? அனுசியா. ஓகே. மகேந்திரன், மாலினி. ஓகே. தேவேந்திரன். சரி, ஓகே. உங்களுக்காக வந்த ஃபஸ்ட் கிஃப்ட் ஹாப்பி அனிவர்சரின்னு சொல்லி உங்களுக்காக சோபோக்கே வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய கிஃப்ட்கள் வந்திருக்குது. ஓகே. அனிவர்சரிக்கு வேறு யார் அனுப்பக்கூடியவங்க? ஒய்ஃபை தவிர வேறு யார் அனுப்புவாங்க? வேறு ஒருத்தனும் இல்லை. அவங்கள தான் இருக்கும் அப்படியா? ஷுவரா? சரி, உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்களை பார்ப்போமா? சரி, வாங்குங்க. சரி, நீங்களும் வாங்க. சரி, ரெண்டு பேர் இந்த பேர் போட்டு, ரெண்டு பேர் இந்த பேர் போட்டு ரெண்டு பேருக்காகவும் வந்திருக்கு. ஓகே. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? கூடுதலான பட்சத்தில் யாராக இருக்கும்? லைஃப்பை தவிர வேறு யார் அனுப்புவாங்க? வேறு அனுப்ப மாட்டேன். வேறு யாருமே அனுப்ப மாட்டாங்களா? லைஃப்ட்ட கேளுங்க, யார் அவங்கள அனுப்பினாங்க? வேறு யாராவது அனுப்பியிருக்காங்களாண்டி? தேவைதான் அனுப்பி. அவங்க தான் அனுப்பியிருப்பாங்களா? எதை வச்சு கொண்டு அவங்கள எதிர்பார்க்குறீங்க? அவங்களா இருக்குமாண்டி? சொன்னாங்களா அவங்களுக்கு இப்படி தான் செய்யப்படி? சொல்லல தானே. ஒருவேளை வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். உறுதியாக செய்யக்கூடியண்டா அவள் தான். சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போமா? சரி, எதுக்கு என்ன வந்திருக்கும்? என்ன வந்திருக்கும் சொன்னால் தான் பண்ணலாம். எனக்கு தெரியல. தெரியல. ஓப் பண்ணி பார்ப்போமா? ஓப் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக வாட்ச் வந்துருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்து ஸ்பெஷலாக வந்துருக்குது. ஃபைனலாக ஒய்ஃபு தான் எதிர்பார்க்குறீங்க அப்படியா? சவரங்களை ஒருத்தருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இல்லாட்டி ஒய்ஃபு டக்குங்க அவங்களா செஞ்சாங்க, இல்லாட்டி வேறு யாராவது செஞ்சாங்களான்னு எதிர்பார்க்குறாங்களான்னு. நீங்கள் யாராக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் உங்களை சொல்கிறேன், நீங்கள் யாராக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? வீட்டில் யாரும் செஞ்சிருக்க. ஓகே, உங்களோட வீட்டில் செஞ்சுருப்பாங்கண்டா யாராக இருக்கும்? தங்கச்சி. அவங்களோட தங்கச்சி. அவங்களோட பேர்? அனுசா. அனுசா. அவன் செஞ்சிருப்பா. செஞ்சுருக்கலாம். ஓகே, நீங்கள் அவங்கள எதிர்பார்க்குறீங்க இல்லை இவங்களை எதிர்பார்க்குறீங்களா? ஒய்ஃப் தான். ஒட்டே கொடுக்குறீங்க இல்லை ஒய்ஃபை? ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஷ். சரி, இதுக்கு என்ன வந்திருக்கலாம்? என்ன வந்துருங்க? தெரியலையா என்ன மாதிரி இருக்கு? என்ன வெயிட்டாக இருக்கு? வெயிட்டாக இருக்கு. என்ன மாதிரி ரெடி கொண்டிருக்கோம்? ஓபன் பண்ணா. சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஹாப்பி 8th அனிவர்சரின்னு சொல்லி ரெண்டு அழகான ஜோடியனில் ஃபோட்டோவும் போட்டு அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருக்காங்க? அதான் கடைசியுமா மனசுமா? ஒய்ஃப் தான். சரி, உங்களுக்காக இவ்வளவும் யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா? உங்களோட சொல்லு. சொல்றதா? உங்களோட ஒய்ஃப் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, உங்கள அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, வழிகாட்டுற விதமாக அவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த எட்டாவது அனிவர்சரிலையும் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் உங்களுக்காக சர்ப்ரைஸாக சொல்ல அவங்களாம் செஞ்சுருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க ஒய்ஃபுக்கு? ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே நல்லா இருக்கணும் எப்பயுமே. சரி, உண்மை வைஃப் எப்படி செய்வான்னு எதிர்பார்க்கல என்ன அன்றைக்கு? இப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பா, இப்படியெல்லாம் செய்ய போகிறான்னு எதிர்பார்க்காம இருந்துருந்தீங்க. உங்களுக்காக எவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பதிலாக இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஓகே. சரி, ஓகே. ரெண்டு பேருக்கும் உங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பா. ஓகே, நீங்கள் திருமணம் நல்வாழ்த்துக்கு. தேங்க்யூ. ஓகே. ஓகே.